தரவு பகுப்பாய்வு டேட்டா அனலைசிஸ் பார்ட் 4 426 தொடக்கம் 430 வரையான ஒவ்வொரு வினாவும் வீடொன்றின் ஜன்னல் வழியாக ஒருவர் கல்லொன்றை வீசி எறிந்து உடைத்தமை தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 பிள்ளைகளிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டன. அவர்கள் சாஹிரா, அசூர், காதர், அகில், குமார் என்பவர்களாவர். அவர்களது விடைகளாக அமைந்தவை அது தான் இல்லை என சாஹிரா கூறினார். அதை எறிந்தவர் அசூர் என காதர் கூறினார். அசூர் கூறியதாவது அதை எறிந்தது காதர் என்பதாகும். அதை செய்திருக்க முடியுமானவர் சாஹிரா அல்லது காதர் என குமார் கூறினார். அகில் கூறியதாவது குமார் மற்றும் சாஹிரா ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர் என்பதாகும். மேற்படி தகவலினை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடை தெரிவினது இலக்கத்தை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 426 வினா. மேற்படி கூட்டுகளில் ஒன்று மட்டும் உண்மையெனின் கீழே பெயர் குறிப்பிட்டவர்களுள் ஜன்னல் வழியாக கல்லை வீசியவர் யார்? 1 அசூர், 2 காதர், 3 அசூர் அல்லது காதர், 4 குமார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4 விடை தெரிவு தந்திருக்காங்க. இந்த விடைத்தருவில் எடுத்து நோக்கும்போது இந்த விடைத்தருவில் வராத நபர் யாருன்னு நம்ம முதல்ல கவனிக்க வேண்டும். இந்த விடைத்தருவில் தரப்படாத நபர் வந்து சாஹிரா மற்றது அகில். இந்த பாயிண்டை வச்சு தான் இந்த கேள்வி அணைகிறோம். அதாவது சாஹிரா மற்றும் அகில் ஆகியவர் தரப்படவில்லை. இதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் கல்லையறியவில்லை. ஆகவே முதலாவது கூற்று, அதாவது அது தானில்லை என சாஹிரா கூறின கூற்று வந்து சரியான கூற்றாக இருக்க வேண்டும். ஏனைய கூற்றுகள் வந்து தவறான கூற்றுகளாக இருக்க வேண்டும். அசூர் வந்து எறிந்திருக்க சான்ஸ் இல்லை. அடுத்தது அசூர் கூறு இருக்காரு காதர் எறிந்தன்னு சொல்லி அதாவது காதரும் எறிந்திருக்க சான்ஸ் இல்லை. அதை செய்ய முடியுமானவர் சாஹிரா அல்லது காதர் என்று சொல்லிட்டு குமார் சொல்லியிருக்காரு. அது சாஹிராவும் இருக்க முடியாது, காதராவும் இருக்க முடியாது. அகில் கூறியிருக்காரு குமார் மற்றும் சாஹிராயர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர் சொல்லியிருக்காங்க. ஆகவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக செஞ்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. எனவே இது செய்திருக்க வேண்டிய நபர் வந்து அகில் அல்லது குமாராக இருக்க வேண்டும். ஆனால் விடைத்தருவில் அகில் என்ற ஒரு ஆன்சர் தரப்படலை. அது கல்லை வீசியது வந்து குமாராக தான் இருப்பார். எனவே விடைத்தருவு 4 வந்து பொருத்தமானது. 427 வினா. கூட்டுக்களில் 2 மட்டும் உண்மையெனின் அதை செய்தவர் யார்? 1 அசூர், 2 காதர், 3 குமார், 4 சாஹிரா. 2 கூற்று உண்மை என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அதை தானே இல்லை என சாஹிரா கூறினார். அந்த கூற்று வந்து சரி என்று எடுத்துக்கொள்வோம். அதை எறிந்தவர் அசூர் என காதர் கூறினார். எனவே இந்த கூட்டை நம்ம சரி என்று எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு எடுத்துக்கொண்டோமேயானால் அசூர் கூறியது அதை எறிந்தது காதர் என்பதாகும். அதாவது காதர் என்பது வந்து தவறானது. அதை செய்திருக்க முடியாதவர் சாஹிரா அல்லது காதர் என குமார் கூறினார். சாஹிரா எறியவில்லை என்று சொன்ன கூட்டை நம்ம சரி என்று எடுத்துக்கிறோம். ஆகையால் கல்லை எறிந்தவர் வந்து சாஹிராவும் இருக்க மாட்டார். மேலும் கல்லை எறிந்தவர் காதராகவும் இருக்க மாட்டார். அகில் வந்து கூறியிருக்காரு குமார் மற்றும் சாஹிராயர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர். அதாவது இங்கே ஒரு ஆளை தங்க கேட்டிருக்காங்க, ரெண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து செய்தனர் என்பது பொருத்தமாட்டது. எனவே இந்த கூற்றும் தவறானது. இவ்வாறு பார்க்கும் பட்சத்தில் சாஹிராவை இருக்க மாட்டார். எனவே அதை எறிந்தவர் அசூர் என காதர் கூறினார். 2 கூற்றுகள் உண்மையாகும் பட்சத்தில் அசூர் என்பவர் தான் அந்த கல்லை எறிந்தவராக இருக்கார். எனவே விடைத்தருவு இன்று பொருத்தமானது. இந்த இடத்துல நீங்கள் வேறு விடைகளையும் போட்டு பார்க்கலாம். சாஹிரா இல்லை என்ற கூற்று வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் அசூர் கூறியதாவது அதாவது எறிந்தது காதர் என்பதாகும். காதர் எறிந்திருப்பாரே ஆனால் இந்த கூற்று சரியாக இருக்கும். அதே வேளையில் பாருங்கள், அதை செய்திருக்க முடியுமானவர் சாஹிரா அல்லது காதர் என குமார் கூறினார். இந்த அல்லது என்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் சாஹிராவாக இருந்தாலும் சரி காதராக இருந்தாலும் சரி அந்த கூற்று வந்து சரியாக இருக்கும். ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒரு நபராக இருந்தாலும் அந்த கூற்று வந்து சரியாக இருக்கும். அது இந்த இடத்துல நம்ம காதர் வந்து சேர்ந்திருப்பாராக இருந்தால் இந்த கூற்று சரியாக இருப்பின் இந்த கூற்றும் சரியாக தான் இருக்க வேண்டும். அது இந்த ரெண்டு கூற்றும் சரியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில்
பாருங்க, நம்ம சாகிரா இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவிந்த குருன் சரியா இருக்கு. எனவே பாருங்க, மூணு கூற்றுகள் வந்து சரியா இருக்கு. அவர் சரியா இருக்கிற சந்தர்ப்பத்துல தரவு குமரனானது, இரண்டு கூற்றுகள் மட்டுமே உண்மை என்று ஒரு தரவு தந்திருக்காங்க. அது இரண்டு கூற்றுகள் அமையக்கூடிய மாதிரி வேறு வகையில நம்ம பார்க்க போனால், அதாவது சாகிரா அல்லது காதர் என்ற இந்த கூற்று குமார் கூறின கூட்டம் வந்து சரியாக எடுத்துக்கொண்டேமையானால், இங்க சாகிரா தான் செய்யலன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த கூற்று வந்து நம்ம பிழையாக எடுத்தோமையானால், ஆகவே அந்த கல்லறிஞர் வந்து சாகிராவை இருப்பாரு. அதே வேளையில் இந்த கூற்று சரியா இருக்கும், ஆனால் ஏனைய கூற்றுகள் வந்து தவறாக இருக்கும். ஆகவே இரண்டு கூற்றுகள் உண்மையா இருக்கிற சந்தர்ப்பம் வந்து இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமே இரண்டு கூற்றுகள் வந்து உண்மையானதாக அமைகிறது. எனவே விடைத்தறிவு ஒன்று, அதாவது அசூர் என்பவர் தான் கல்லறிந்தவராக இருப்பார். 428 வினா, கூற்றுக்களில் மூன்று மட்டும் உண்மை எனின் அதை செய்தவர் யார்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கூற்று உண்மை என்று சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் கல்லறிந்தாலும் அந்த கூற்று வந்து சரியாகத்தான் இருக்கும். அது தான் அறியவில்லை என்று சாகிரா கூறியிருக்காரு. அந்த கூற்றை நான் சரியான்னு எடுத்துக்கிறேன். அதை செய்தவர் யார் என்று ஒரு ஆளு தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, அகில் கூறியிருக்காரு குமார் மற்றும் சாகிரா ரெண்டு பேரும் சேர்ந்து கல்லறிஞ்சிக்காங்கன்னு சொல்லி. அவ இந்த கூற்று மட்டும் முற்றிலும் தவறானது. அடுத்தது பாருங்க, செய்திருக்க முடியுமானவர் சாகிரா அல்லது காதர் என குமார் கூறினார். அதாவது மூன்று கூற்று வந்து கேட்டிருக்காங்க. மூன்று கூற்று வந்து கேட்கும்போது அல்லது என்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ற கூற்றை நம்ம சரி என்று எடுத்தாகணும். என்று சொன்னா சாகிரா என்று சொன்னாலும் அந்த கூற்று சரியாகத்தான் இருக்கும், அல்லது காதர் தான் எறிந்தார் என்று சொன்னாலும் அந்த கூற்று வந்து சரியாகத்தான் இருக்கும். அசூர் கூறியதாவது அதை எறிந்தது காதர் என்பதாகும். இந்த கூற்றை நம்ம சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை எறிந்தவர் அசூர் என காதர் கூறினார். அதாவது அசூர் என்பது இந்த இடத்துல கூற்றை வந்து நம்ம பிழையான கூற்று என்று எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு கூற்று, அதாவது சரியான இந்த மூணு கூற்றையும் வைத்து யார் இருந்தேன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தான் இல்லை என்று சாகிரா கூறியிருக்காரு. அந்த கூற்று சரி, ஆகவே சாகிரா வந்து அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அதேபோல் இந்த கூட்டை பாருங்க, சாகிரா அல்லது காதர் என்று கூறியிருக்காங்க. ஆல்ரெடி சாகிரா இல்லைன்னு போயிட்டு, ஆகவே காதராக தான் இருக்க வேண்டும். இந்த கூட்டை பாருங்க, அசோர் கூறியது காதர் என்பதாகும். ஆகவே இது இந்த இடத்துல பாருங்க, காதர் என்பது தான் பொருத்தமான விடையாக இருக்கும். எனவே விடைத்தறிவு வந்து மூணு வந்து பொருத்தமானது. 429 வினா, மேலே உள்ள கூற்றுக்களை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஜன்னலை உடைப்பது தொடர்பட்டவர் எனில், அக்கூற்று ஒன்று மட்டும் உண்மையாகவும் ஏனைய கூற்றுகள் பொய்யாகவும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? ஒருவர் என்று சொல்லியிருக்காங்க, அதாவது ஒருவர் மட்டும்தான் ஜன்னலை உடைக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இறுதி கூட்டை பாருங்க, அகில் கூறிய கூற்று வந்து தவறான கூட்டா இருக்கு. அடுத்தது பாருங்க, அது தான் இல்லை என்று சாகிரா கூறினார். இந்த கூட்டம் நம்ம சரியா எடுத்துக்கொண்டோமையானால், ஏனைய கூற்றுகள் வந்து தவறா இருக்க வேண்டும். ஏண்டா ஒரு கூற்று தான் உண்மையா இருக்கு. ஏனைய கூற்றுகள் தவறா இருக்கிற பட்சத்துல இந்த கல்லை எரிந்தவர் வந்து குமார் அல்லது அகிலாக இருப்பாரு. நம்ம ஆல்ரெடி முதல்ல பார்த்திருப்போம், அதாவது குமார் என்று பார்த்திருப்போம். அகில் என்ற ஆன்சர் அந்த இடத்துல தரல, அதால நம்ம குமார் என்ற ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்க, இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கு. தான் இல்லை என்று சாகிரா கூறின கூற்று சரியாக இருக்கிற பட்சத்துல ஏனைய அனைத்து கூற்றுகளும் தவறாக இருக்கும். எனவே அதை செய்தது குமாராக இருப்பாரு அல்லது அகிலாக இருப்பாரு. குமாராக இருக்கிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு, அகிலாக இருக்கிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. எனவே இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு கூற்று சரியா இருக்கு, நான்கு கூற்றுகள் பிழையா இருக்கு. எனவே சந்தர்ப்பம் ஒன்று வந்து இந்த இடத்துல நீங்க தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் அவ்வாறு இல்லை. ஒரு கூற்று சரியா இருக்கும் போதும் ஏனைய கூற்றுகள் தவறா இருக்கும் பட்சத்தில் இத்தனை நபர்கள் சம்பந்தப்படுகிறாங்க பார்க்க வேண்டும். அதாவது இங்கே ரெண்டு பேர் சம்பந்தப்படுறாங்க, குமார் அல்லது அகில். குமாரா இருக்கும் போதும் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் காணப்படும், அகிலாக இருக்கும் போதும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படும். இனிமே இரண்டு சந்தர்ப்பங்கள். அகில் கூறினது குமார் மற்றும் சாகிரா ஒன்றா சேர்ந்து கல்லறிஞர் என்ற கூற்று வந்து முற்றிலும் தவறானது. நான் ஒரு பிள்ளை தான் அந்த ஜன்னலை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அகில் கூறின கூற்று வந்து தவறானது. அதை செய்திருக்க முடியுமானவர் சாகிரா அல்லது காதர் என குமார் கூறினார். இந்த கூட்டம் நம்ம சரியா எடுத்துக்கொள்வோம். சாகிரா அல்லது காதர், அதை ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்து செஞ்சிருக்கலாம். அசூர் கூறியதாவது அதை எரிந்தது காதர் என்பதாகும். இந்த இடத்துல காதர் என்ற கூட்டம் நம்ம பிள்ளையா எடுத்துக்கொள்வோம். அது இஞ்ச சாகிரா அல்லது காதர் என்று எடுத்திருக்கிறோம், இஞ்ச காதரை வந்து பிள்ளையான கூட்டம் எடுத்திருக்கிறோம். அவரை எடுக்கிற பட்சத்துல டைரக்டாவே அதை செய்திருக்க முடியுமானவர் வந்து சாகிராவை தான் இருப்பாரு. அதே வேளையில காதர் என்ற கூட்டம் வந்து தவறா இருக்கு. ஒரு கூட்டு தானே சரியா இருக்க வேண்டும், ஆகவே அசூர் என்ற கூற்றை நம்ம தவறா எடுத்துக்கொள்வோம். அது தான் இல்லை என்று சாகிரா கூறினாரு, அதை செய்தவர் சாகிரா தான். ஆகவே இந்த கூற்றம் வந்து தவறானது.
எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள், அதாவது ஒரு கூற்று சரியாகவும் ஏனைய கூற்றுகள் தவறாகவும் இருக்குமாறு அமையும்படியான இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு சந்தர்ப்பம் அமைந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தின் போது கல்லை எறிந்தவர் வந்து சாகிராவாக இருப்பார். இது சந்தர்ப்பம் மூணு. ஆக இவ்வாறான சந்தர்ப்பங்கள் மொத்தமாக மூணு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே விடை தெரியும் மூணு வந்து பொருத்தமானது. 430வது வினா, மேலே உள்ள கூற்றுகளை கூறிய பிள்ளைகளில் ஒருவர் மட்டும் ஜன்னலை உடைப்பதில் தொடர்பட்டவர் எனின் அக்கூற்றுகளில் இரண்டு மட்டும் உண்மையாகவும் ஏனைய கூற்றுகள் பொய்யாகவும் சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன? 1, 2, 3, 4. முதல் இதுக்கு முதல் பார்த்த கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வியும். இதுல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இரண்டு கூற்றுகள் வந்து உண்மையா இருக்கக்கூடிய மாதிரி உள்ள சந்தர்ப்பங்களை தான் கேட்டிருக்காங்க. ஜன்னலை உடைத்த நபர் வந்து குறிப்பிட்ட ஒரு பிள்ளைன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனவே அக்கில் கூறின கூற்று வந்து தவறான கூற்று. அடுத்தது பாருங்க, அது தான் இல்லை என சாகிரா கூறினார். அவர் தான் இல்லை என்ற கூற்றை வந்து சரியாக எடுத்துக்கொள்வோம். அடுத்தது, அதை எரிந்தவர் அசூர் என காதர் கூறினார். இந்த கூட்டை நம்ம சரியாக எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு கூட்டுகளின் படி அதை எரிந்தவர் வந்து அசூராக இருப்பார். அசூர் கூறியிருக்காரு காதர் என்று சொல்லி, அது தவறான கூற்று. அதை செய்திருக்க முடியுமானவர் சாகிரா அல்லது காதர் என்று கூறியிருக்காரு குமார். இதுவும் தவறான கூற்று. ஏன்னா நம்ம சாகிரா இல்லை என்ற கூட்டை நம்ம சரியாக எடுத்திருக்கிறோம், அதை உண்மை என்று எடுத்துக்கிறோம். ஆகையால் அதை செய்திருக்க முடியுமானோ சாகிராக இருக்க முடியாது. அதே வேளையில் காதர் வந்து அதை செய்யவில்லை, அதாவது அந்த கூற்று வந்து பொய்யாக எடுத்திருக்கிறோம். எனவே இந்த கூற்றும் வந்து பிழையாக இருக்கு. இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒன்று தான் அமைந்துள்ளது. அதாவது இதன் மூலம் கல்லை எறிந்தவர் வந்து அசுராக இருப்பார். நீங்கள் வேணும்னு சொன்னால் வேறு சந்தர்ப்பங்கள் அமைகிறதா என்று நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். தான் இல்லை என்று சாகிரா கூறினார். இந்த கூட்டை நீங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில், அந்த கல்லை எறிந்தவர் அசூர் என காதர் கூறினார். இதையும் நீங்கள் தவறாக எடுக்கிற பட்சத்தில், கல்லை எறிந்தவர் காதர் என்ற கூட்டை வந்து சரியாக எடுக்கும் போது, அதை செய்திருக்க முடியுமானவர் சாகிரா அல்லது காதர் இந்த கூட்டை நீங்கள் சரியாக தான் எடுக்க வேண்டும். அது இந்த கூட்டை நீங்கள் சரியாக எடுத்தீர்களே ஆனால் இந்த கூட்டை நீங்கள் சரியாக தான் எடுக்க வேண்டும். அதே வேளையில் அதை இந்த ரெண்டு கூற்றுகளிலிருந்து நீங்கள் முடிவுக்கு வரலாம், அதை எரிந்தது காதர். எனவே சாகிரா தான் இல்லை என்ற கூற்றை வந்து நீங்கள் பிழையாக எடுக்க முடியாது, அதுவும் சரியாக தான் எடுக்க வேண்டும். இவ்வாறு பார்த்தீங்கன்னா மூணு கூற்றுகள் வந்து உண்மையாக இருக்குது. வேறு வகையில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், அது தான் இல்லை என சாகிரா கூறினார். இந்த கூற்றை நீங்கள் பிழையாக எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த கல்லை எறிந்தது சாகிராவாக தான் இருப்பாங்க. அதே வேளையில் அதை செய்திருக்க முடியுமானவர் சாகிரா அல்லது காதர் என்ற கூற்று வந்து சரியாக இருக்கும். ஏனைய கூற்றுகள் அனைத்தும் தவறாக இருக்கும். எனவே ஒரு கூற்று தான் இந்த இடத்துல சரியாக இருக்கும். முதலாவது கூற்றும் இரண்டாவது கூற்றும் மாத்திரமே நீங்கள் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியும். வேற எந்த கூற்றுகளும் அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எத்தனை என்று தான் கேட்டிருக்காங்க. இவ்வாறு சந்தர்ப்பம் வந்து ஒன்று தான் காணப்படுகிறது. எனவே விடைத்தறிவு வந்து ஒன்று வந்து பொருத்தமானது. இந்த வீடியோவில் தரவு பகுப்பாய்வு சம்பந்தமான பகுதி 4 பார்த்துருப்போம். ஏனைய தரவு பகுப்பாய்வு சம்பந்தமான வீடியோக்களை இந்த வீடியோ பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஷேர் பண்ணுறோம். அதன் மூலம் நீங்கள் சென்று பார்வையிட முடியும். மேலும் வந்து பெற்றுக்கர் யூடியூப் சேனல் அனுசரணோடு வெளியிடப்பட்ட பொது உளச்சாறு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 மற்றும் பகுதி A என நூல்கள் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது கொரிய சேவைஸ் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நூல்களின் விசேட அம்சம் என்னவென்றால், வளவாளர்களின் எந்த வித உதவியும் இன்றி சுயமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து அனைத்து விதமான போட்டி பரீட்சைகளுக்கும் தயார் செய்து கொள்ளக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்படும் தொலைபேசி விளக்கங்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நமது பெற்றுக்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே படிச்ச நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.